நமசிவாயா சென்னை மேற்கு மாம்பழம் தாந்திரிக ஜோதிட ஆராய்ச்சி மையம் ருத்ரபரிகார ரக்ஷா சென்றருக்காக தாந்திரிக ஜோதிடர் வாமனன் சேஷாத்ரி தமிழ் புத்தாண்டு பலன்கள் மீனராசியினருக்கு மீனராசினரை பொறுத்தவரைக்கும் இந்த வருடம் அவர்கள் பல வருடங்களாக சேர்த்து வைத்திருக்கும் கடன்கள் எல்லாமே வந்து சிறிது சிறிதாக அடைப்பட ஆரம்பிக்கும் அதாவது நிறைய கடன்களை சேர்த்து வைத்துட்டு நிறைய மைத்திர முகூர்த்த நேரம்னு பார்த்துருப்பாங்க வேறு வேறு கடன் அடைக்கக்கூடிய நேரங்கள் இந்த மாதிரியான நிறைய ஒரு விஷயங்களில் வந்து கடன் அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் கடன்கள் வந்து மீண்டும் மீண்டும் அது வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியோ அல்லது வந்து வட்டி மாதிரி குட்டி போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து இருந்து கொண்டிருந்திருக்கும் இவ்வளோ காலகட்டத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் ஏதோ ஒரு வகையிலே பணம் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்காத ஒரு பணம் அப்படின்றது வரும் அந்த மாதிரியாக

அதே மாதிரி வியாபாரம் வியாபாரத்தையும் வந்து தேக்க நிலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் வந்து சிறிது சிறிதாக நீங்கள் ஆரம்பிக்கும் பொதுவாக நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும்போது வியாபார விருத்தி பணம் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு லாக்டவுன் பீரியடில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்து நம்ம வந்து நோக்கக்கூடாது இது வந்து இன்னும் இருக்க போகிறது மே மேகிமம் வந்து பார்த்தோம்னா இந்த வரக்கூடிய ஒரு ராகுகேது பயிற்சி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து முடிந்த முடியும் முடியும் பொழுதும் சரி அதற்கு அப்புறமும் சரி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு பண வளர்ச்சி அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து உலகளவில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் அப்போ வந்து தனி முறையில் அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு சில பேருக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கஷ்டங்கள் இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா பண ரீதியாக ஒரு விஷயங்கள் வந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படி வந்து இந்த மீனராசினரை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பெரும்பாலானவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இப்போ நோய்கள் நீங்கி விடுகிறது கடன்கள்லாம் அடைபட்டு வருகிறது வியாபார விருத்தி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நல்லா வந்து கொண்டிருக்கு அப்படின்னாலும் வந்து ஏதாவது ஒரு பரிகார விஷயங்கள் செய்ய வேண்டுமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மீனராசினரை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை புதன்கிழமை வந்து விஷ்ணு சகசிரநாமம் கேட்டு அதாவது தினசரியை விஷ்ணு சஹசிரநாமம் கேட்டு வரலாம் புதன்கிழமை என்று வந்து வந்து விஷ்ணு வழிபாடு அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரியான ஒரு ரூபத்தில் செய்ய வேண்டும் என்றால் மீனாவதாரம் மத்யாவதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த மீன முகத்துடன் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை வழிபடுவது அப்படிங்கிறது ஒரு எல்லா விதத்திலும் நன்மை சேர்க்கக்கூடியதாக இருக்கும் இது வந்து பெரும்பாலான வீடுகளிலே இந்த படம் இருக்காது இவர்கள் என்ன செய்யலாம் என்றால் இந்த கூகுளில் செக் பண்ணிவிட்டு அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி ஒரு ஃப்ரேம் போட்டு வீட்டில் வச்சுட்டு தினசரி அந்த தினசரியோ அல்லது வந்து புதன்கிழமைகளிலோ திரி போட்டு நெய் கேட்டு வழிபட்டு வருவதுங்கிறது அனைத்து வித ஒரு நன்மைகளும் தரக்கூடியதாக இருக்கும் தினமும் வந்து விஷ்ணு சசரநாமம் சொல்லலாம் கூறலாம் அல்லது கேட்டு வரலாம் கூற முடியாதவர்கள் கேட்டு வரலாம் ஓம் விஷ்ணுவே நமக என்ற மந்திரத்தினை வந்து தினசரி நூற்றி எட்டு முறை கூறி வருவதும் இந்த வருடம் வந்து ஒரு நல்ல ஒரு நிலையை அடைய ஒரு விஷயமா இருக்கும் மீன்களுக்கு அதாவது தொட்டியில் நம்ம வீட்டில் வளர்க்குற மீன்களுக்கு வந்து செய்கிறதுங்கிறது கிடையாது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு குளம் குட்டைகள் இருக்கக்கூடிய ஒரு மீன்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு உணவு பொறி அந்த மாதிரியான ஏதாவது ஒரு உணவு வகைகள் வெள்ளம் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு உணவு வகைகள் வந்து போட்டு வருதுங்கிறது எல்லா விதத்திலையும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அது இந்த ஒரு இடத்திற்கு மட்டும் கிடையாது காலம் ஃபுல்லாகவே வந்து மீனராசினை இந்த விஷயத்தை செய்வது அவர்களுக்கு அனைத்து வித ஒரு நன்மைகளும் தரும் அதாவது கடல்வாழ் உயிரினங்களுக்கு உதவி செய்வது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும் கடல்வாழ் உயிரினங்கள் நீர்வாழ் உயிரினங்கள்னு சொல்லலாம் கடல்வாழ்ன்னு விட நீர்வாழ் உயிரினங்கள் அப்படின்னு சொல்வது வந்து சிறந்ததாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்வது அவர்களுக்கு வாழ்நாள் முழுதும் நன்மை சேர்க்கக்கூடியதாக இருக்கும் நம்ம சிவாய்